இந்த லஞ்சியானோ நற்கருணை அற்புதத்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள்? அன்பார்ந்தவர்களே, இந்த லான்சியானோ என்ற இடத்தில் கிறிஸ்துக்கு பின், அதாவது கிபி 1230 நினைக்கிறேன், 50 போட்டிருக்காங்க சில புத்தகத்தில், அங்கே ஒரு நற்கருணை அற்புதம் நடைபெற்றது. பசிலியன் சபையை சேர்ந்த ஒரு குருவானவர் சந்தேகப்பட ஆரம்பித்தார் இயேசுனுடைய பிரசன்னத்தை, நற்கருணையில். ஆக அந்த சந்தேகம் மிக வலுப்பெற வலுப்பெற திருப்பலி நிறைவேற்றுவதை அவர் குறைத்து கொண்டார், தயங்க ஆரம்பித்தார் திருப்பலி நிறைவேற்றுவதை. தயக்கம் அதிகமாக அதிகமாக என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவர் தன்னுடைய அறைக்குள்ளேயே ஒடுங்கிக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் மக்கள் வந்து அவரை தட்டி, அவருடைய சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகங்கள் அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பக்தியான ஒரு குரு, நல்ல ஒரு குருவானவர். ஆகவே அவரை தட்டி கூப்பிட்டு சாமி பூச வைக்க வாங்க என்று அடம்பிடித்து அழைத்தார்கள். அவரும் வந்து தயக்கத்தோடு அன்று பூசை நிறைவேற்றினார். அந்த காலத்தில் பூசை மக்களை பார்த்திருக்காது, சாங்சுவரி நம்முடைய ஆலை பீடத்தை பார்த்து அமைந்திருக்கும். ஆகவே அந்த பக்கம் பார்த்து அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுத்த பின்பு அப்படியே அசையாமல் சிலையை போல நின்று விட்டார். மக்கள் அவர் தொடர்வார் தொடர்வார் என்று காத்திருந்து பார்த்தார்கள், தொடரவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பீடத்தை அணுகி வந்தார்கள். அப்படியே பீடத்திற்குள் போய் என்ன நடக்கிறது, என்ன ஆயிற்று நம்ம குருவானவருக்கு என்று பார்த்தார்கள். பார்க்கும்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, அங்கே அவர் அசையாமல் நின்றதற்கு காரணம் தட்டில் இருந்த அப்பம் ஒரு சதையாக, இரத்த சிவப்பான சதையாக மாறிப்போயிருந்தது. அந்த பாத்திரத்தில் இருந்த ரசம், திராட்சை ரசம், சிவப்பு நிறத்தில் குருதியாக மாறிப்போயிருந்தது. இதை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை. ஐயோ என்று மார்பில் அரைந்து கொண்டு தலையில் அடித்து கொண்டு பாவம் செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம் என்று அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். செய்தி ஆயருக்கு பரவியது. ஆயரோடு இன்னும் பல குருக்கள் அங்கே வந்தார்கள். வந்து இதெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் என்ன செய்வது, என்ன செய்வது? யாரும் அந்த அப்பத்தை, அந்த சதையாக மாறிய அப்பத்தை உண்ண முடியுமா? யாரும் அந்த இரத்தத்தை, திராட்சை ரசமாக இருந்து இரத்தமாக மாறியதை பருக மனம் வருமா? யாரும் அதை செய்ய துணியவில்லை. ஆகவே அதை அப்படியே பத்திரப்படுத்தினார்கள். இன்று வரை அது அங்கே இருக்கிறது. அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியில் அதற்கான சான்றுகளை அங்கே ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறார்கள். 800 ஆண்டுகளாக அது சம்பந்தமாக சான்றுகளை, அதில் செய்த சோதனைகளை எல்லாம் அங்கே போட்டு வைத்திருக்கிறார்கள். 1970 ஒரு சோதனை செய்வதற்கு திரு தந்தையிடமிருந்து உத்தரவு வாங்கி டாக்டர்களும் அறிவியல் அறிஞர்களும் சேர்ந்து அந்த சோதனையை மக்களுக்கு முன்பாக மேற்கொள்ளுகின்றார்கள். ரகசியமாக அவர்கள் எதையும் செய்துவிடக்கூடாது, அதை அவர்கள் டேமேஜ் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக பகிரங்கமாக நடந்த அந்த சோதனை, சோதனை முடிவுகளை ஆராய்ச்சி செய்து முடியும் போது அந்த முடிவுகளை அவர்கள் வெளியிடுவதற்கு தயங்குகின்றார்கள். அவர்கள் தயங்கி நிற்பதை பார்த்த மக்கள் துணிந்து கேட்கின்றார்கள், ஐயா என்னது, என்னது அது, எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தயக்கத்தோடு அவர்கள் அடிப்படை உண்மைகளை முதலில் கொடுக்கின்றார்கள். அந்த உண்மைகள் என்ன? முதல் ஒரு உண்மை, இது ஒரு மனிதனுடைய இதயத்தின் நடு பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட சதை என்று சொல்லி, அடுத்தது அது ஏபி பாசிட்டிவ் என்ற ஒரு குரூப்பை சேர்ந்தது. இதேதான் தூரி நகரில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை மூடிய அந்த துணியிலும் இதே குரூப் பிளட் தான் அங்கேயும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இதை பார்த்து அவர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை. இன்னும் சில உண்மைகளை அவர்கள் தயக்கத்தோடு சொல்ல மறுத்தார்கள். ஆனால் மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்ல நினைத்தார்கள். அது அறிவியலுக்கு கடந்த உண்மைகள். அது இரண்டு உண்மைகள். ஒன்று, அந்த அறிவியலுக்கு கடந்த உண்மை என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த அப்பம், அதாவது இப்போது சதையாக மாறியது, இப்போதுதான் ஒரு உடலில் இருந்து எடுக்கப்பட்டது போல, 800 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வயது அதில் இல்லை, மாறாக இப்போதுதான் எடுக்கப்பட்டதை போல
அது இருக்கிறது என்பது ஒரு அறிவியலை கடந்த ஒரு உண்மை. இரண்டாவது உண்மை, அந்த இரத்தம் ஐந்து படிகங்களாக சிறிய சிறிதாக மாறி கிடக்கின்றது. அவை அனைத்தும் ஒரு கிறிஸ்டல் கப்பில் வைத்திருக்கிறாங்க. ஐந்தையும் சேர்த்தவர்கள் இடை போட்டார்கள், அதற்கு ஒரு இடை வந்தது. தனியாக ஒவ்வொன்றையும் எடுத்து அதை போட்டார்கள், அதற்கும் அதே இடைதான், இடையில் மாற்றமே இல்லை. அது எப்படி முடியும்? ஐந்தும் சேர்ந்து ஒரு இடை, அதே இடைதான், தனியாக அதை நிறுத்து பார்த்தாலும் என்று பார்க்கும்போது இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்றதை கண்டுபிடித்தார்கள். ஏன் அது இன்னும் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா, இப்பொழுதுதான் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட, இதயத்தின் தசையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தசை போல் ஏன் இருக்க வேண்டும்? என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி மலையில் இயேசு இதயம் குத்தி கிழிக்கப்பட்டாரே, அதற்கு முன்பிருந்த மக்களுக்கும் அதற்கு பின்பிருந்த மக்களுமாகிய நமக்கும் ஏன் இனி வரக்கூடிய தலைமுறைக்கையும் அவருடைய அந்த கல்வாரி பலி எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பயன், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலின் பயன், ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் முழுமையாக நாங்கள் பங்கு கொண்டு அந்த முழுமையாக அந்த திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து அந்த நற்கருணையை வாங்கும் போது இயேசு அன்று நம்மிடம் நேரடியாக நெருக்கமாக ஒரு உறவுக்குள் வருகிறார். நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நம் உணர்வுகளையும் நம் உறவையும் நம் அறிவையும் நம் ஆன்மாவையும் மாற்றுவதற்காக, அவருடைய சாயலில் அவருடைய பாவனையில் மீண்டும் மீண்டும் படைப்பதற்காக வருகிறார். அடுத்தது அன்பார்ந்தவர்களே, அந்த இரத்தம் ஏன் எல்லாம் சேர்ந்து ஒரு இடை, தனித்தனியாக அதை எடை போட்டாலும் அதே இடை என்று நான் தியானிக்கும் போது எனக்கு கிடைத்த விடை இதுதான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பலி, எபிரேயர்களுடைய திருமுகத்தில் நாம் வாசித்தோம் என்றால் சிறப்பாக 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்கு 9:10 வாசிக்கும் போது தெரியும், ஒரே பலி. இந்த மனித இனம் மீட்பு பெறுவதற்கு கடவுளே மனிதனாக பிறந்து மனித சாயலை எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக கொடுத்த அந்த சிந்திய இரத்தம் மனித இனத்தின் பாவத்தின், அத்தனை பாவத்தின் பரிகாரமாக அது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வந்து அதில் கலந்து கொள்ளும் போது இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவுகின்றது. நம்முடைய நோயிலிருந்தும் அத்தனையான கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றது. இதுதான் அந்த நம்பிக்கை. அப்படி என்றால் இந்த உலகில் எத்தனையோ லட்சோப லட்சம் திருப்பலிகள் மீண்டும் 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 நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஒரு திருப்பலியில் தான் நாம் கலந்து கொள்கின்றோம். நிறைய திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கவில்லை. இறந்தவர்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்தாலும் சரி, நன்றி உணர்வோடு அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்தாலும் சரி, ஒரு வேண்டுதலாக நாம் ஒப்பு கொடுத்தாலும், நாம் கல்வாரி மலையின் அடியில் காலத்தை கடந்து ஆண்டவரோடு இறை பிரசன்னத்தில் ஊறி அந்த திருப்பலியின் பயன் முழுமையாக நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் முழுமையாக கிடைப்பதனால் அது குறைவுபடுவதில்லை. அந்த குறைவுபடாத ஒரு நிலையைத்தான் ஐந்து அந்த உருண்டைகளும் ஒரு உருண்டையும் நமக்கு காட்டுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் அதை உணர்ந்தவர்களாக இனி வரும் காலத்திலாவது நாம் இதில் இருக்கின்ற இந்த அற்புதத்தை நினைத்து பங்கு பெற வேண்டும்.